150 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த தூய இருதய மேல்நிலைப் பள்ளி தற்போது மிகப்பெரிய சர்ச்சை ஒன்றில் சிக்கியுள்ளது. தஞ்சை மாவட்டம் மைக்கேல்பட்டியில் உள்ள இந்த பள்ளியில் மாணவி தற்கொலை செய்து கொண்டதற்கு கட்டாய மதமாற்றம், சித்திக் கொடுமை, விடுதி காப்பாளர் கொடுத்த வேலைப்பழு என பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டன. இந்நிலையில் மாணவியின் மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறியும் முயற்சியில் மைக்கேல்பட்டியில் ரெட்பிக் செய்திக்குழு நடத்திய கள ஆய்வில் 1 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது. கும்பலாக மிரட்டி எடுத்த வாக்குமூல வீடியோ, ஹிந்து அடிப்படைவாத அமைப்பினரின் ஆதிக்கம் போன்ற பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்துள்ளன. அந்த தகவல்கள் உங்கள் பார்வைக்கு. அவங்க சித்தி வந்து மதமாற்றம் தான் காரணம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. முழுக்க முழுக்க போய் சார் பணத்துக்காக பேசுகிறாங்க. எப்படி நீங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம், நான் வந்து வீட்டுக்கு நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. நுரையெல்லாம் பாதிச்சிருச்சுட்டாங்க, இனிமேல் பிழைக்காதுன்னு சொன்னப்போ அந்த பொண்ணு அழுதுச்சு. அந்த அம்மா தலைமாட்டிலே நின்று சொன்னாங்க. சின்னம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லி கொடுத்து நீ இப்படி சொல்லணும், நீ சொன்னா தான் ஒரு ரெண்டு தம்பிகளையும் நான் விட்டு வைப்பேன். ஆரம்பத்தில் 1 கோடி கட்டாங்க, அதுக்கப்புறம் அது உண்மை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அந்த 1 கோடியை யாருமே பேசலாம். தன்னோட குடும்ப பிரச்சனைகள் பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்களா? லாவண்யா ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாட்டையுமே பேசியிருக்காங்க, என்கிட்டையும் பேசியிருக்கான் பாப்பா. சித்தியோட கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்ம இவங்க வீட்டுக்கு போகிறோமேங்கிற ஒரு இதில் தான் அந்த பொண்ணு மருந்து கொடுத்துருச்சு. ஏன்னா பொங்கல் லீவுக்கு போக சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை பேச வச்சு இவங்க வீடியோ எடுத்துருக்குறாங்க. இதுதான் நான் சொல்வேன். நான் மைக்கேல்பட்டி, என் பேர் பவுலின். நான் இந்த 50 வருஷமாக நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன், இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த ஸ்கூல் வழியாக தான் நான் சமூக சேவைனா என்னான்னு நான் போய் பிறருக்கு செய்கிறதுக்கு எனக்கு அவங்க தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அங்கே வந்து எந்த ஒரு பிள்ளையையும் மதமாற்றத்துக்கு அவங்க இது வரைக்கும் பண்ணினது கிடையாது. எத்தனையோ தலைமுறை படிச்சிட்டாங்க, ஆனால் மதமாற்றத்துக்கு அவங்க வந்து ஒரு பிள்ளைய கூட அவங்க உருவாக்கலை. அவங்க இதுதான் உண்மை. மற்றபடி அந்த பிள்ளையோடு நான் நல்லா பழகியிருக்கேன், லாவண்யாவோட நான் நல்லா பழகியிருக்கிறேன், லாவண்யாவோட நல்லா பழகியிருக்கிறேன். அந்த பிள்ளை இல்லாத நாளில் லீவு நாளில் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அந்த பிள்ளை இல்லாத நாளில் நான் போய் படுத்துக்குவேன். அந்த சிஸ்டர் சகாயமேரி சிஸ்டருக்கு நான் போய் துணைக்கு படுத்துக்குவேன். அந்த பிள்ளை இருக்குதா இல்லையான்னு நானும் அப்பப்போ கேட்டுக்குவேன். அவங்களும் அந்த பிள்ளையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. தாயம் விளையாடுவாங்க, அந்த ஸ்டார் வச்சு விளையாண்டுட்ருப்பாங்க. ரொம்ப செல்ல பிள்ளையாக கான்வென்ட்டில் வளர்த்தாங்க. அந்த பிள்ளை சொன்னிச்சேன்னு ஒரு நாய்க்குட்டி கூட வாங்கி வளர்த்து அது அங்கே இருக்குது. அந்த பிள்ளைக்காக அந்த நாய்க்குட்டி இப்போ லாவண்யானா அந்த நாய் திரும்பி பார்க்குது. ஏன்னா அவ்வளோ செல்லமாக அந்த கான்வென்ட்டில் வளர்த்தாங்க. ஆனால் அந்த பிள்ளை வந்து மதமாற்றமோ எதுவுமே இல்லை, அவங்க சித்தியோடைய கொடுமை. அந்த பிள்ளைக்கு ஃபுல்லும் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் லாவண்யாட்ட பேசியிருக்கீங்க? கடைசி வரைக்கும் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு நான் வந்து அது மருந்து குடிச்சிட்டு 9ஆம் தேதி மருந்து குடிச்சிடுச்சு, வாமிட் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த பிள்ளை. நான் 10ஆம் தேதி காலையில் அந்த சிஸ்டரை நான் ஜனவரியில் ஸ்கூல் கோயில் அப்படி வேலையில் இருந்ததுனால பார்க்க முடியல. சரி 10ஆம் தேதி நான் போய் சிஸ்டரை பார்க்குறதுக்காக நான் உள்ளே போனேன். அப்போ வார்டன் வந்து அந்த பிள்ளைக்கு இட்லி ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் பாப்பா நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டேன். உடனே வார்டன் சொன்னாங்க, அந்த புள்ள வந்து உடம்பு சரியில்லை, அதனால் போகலை, ஸ்கூலுக்கு போகலை, வாமிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் இந்த பித்தத்துக்காக பித்தமாகவே இருக்கும், நம்ம அப்படி தானே நினப்போம், பித்தமாகவே இருக்கும், நீங்கள் வந்து அந்த இஞ்சி சாரும் எலுமிச்சை சாரும் வச்சு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சிஸ்டர் பக்கத்தில் உட்காந்து அந்த சகாயமேரி சிஸ்டரோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பேசிக்கிட்டு இருக்கையிலே அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, லாவண்யா அங்கேருந்து வந்தது. வந்தோடனே பாப்பா நான் வந்து இது மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு சிஸ்டர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னோடனே, எப்படி நீங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாம், நான் போகமாட்டேன். என்ன காரணம், ஏன் வீட்டுக்கு போக மறுக்கிறாங்க? சொல்கிறேன், அதையும் சொல்கிறேன். நான் வந்து வீட்டுக்கு நான் போகமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. சொன்னது பிறகு என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளை ஓடி போய் அவங்க ரூமில் எல்லாத்துக்கும் பிள்ளைகளுக்குன்னு தனி ஃபோன் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ஃபோனை எடுத்து அது காதில் வைக்க போயிடுச்சு. உடனே சிஸ்டர் சொன்னாங்க, பண்ணாதம்மா லாவண்யா, இந்த ஃபோன் வந்து வையி கீழே, உடனே நான் வீட்டுக்கு அமுச்சு விட்றேன், அங்கே போனீன்னா உன்னை கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. சொல்லி முடித்தோடனே இந்த பொண்ணு ஃபோனை தூக்கி அப்படியே டேபிள் மேலே, அவ்வளோ செல்லமாக வளர்த்தப்பில், அப்படியே செல்லமாக தூக்கி அப்படி தூக்கி டேபிள் மேலே போட்டுச்சு. நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் அவங்க அம்மா அப்பா தான் வந்து அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போனாங்க வீட்டுக்கு. அந்த பாப்பா இங்கேயும் சொல்லலை, மருந்து குடித்ததை வீட்டில் போயும் சொல்லலை.
அந்த பாப்பாவை லாவண்யாவை சிஸ்டருங்க கிறிஸ்மஸ் ஜனவரிக்கு போகமாட்டேன்ருச்சு. நான் போகல, வீட்டுக்கு போனால் படிக்க முடியாது, எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண முடியாது, நான் வீட்டு இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு போய் அதுக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு சேர்ந்த பாப்பா இருக்குதேன்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த சிஸ்டர் ஒரு பேக் 600 ரூபாய்க்கு வாங்கி இப்போ எண்ணிட்ட காமிச்சாங்க, இங்கே பாரு பவுலின், இது வந்து அந்த லாவண்யாவுக்கு இந்த பேக் வாங்கி வச்சுருக்கேன், சகாயமாரி சிஸ்டர். ரொம்ப செல்லமாக இங்கே கான்வென்ட்டில் வளர்ந்த புள்ள அது. இன்னொன்று, அந்த பிள்ளை ஏன் வீட்டுக்கு போவாது அப்படின்னா, அவங்க சித்தியோடைய டார்ச்சர், உடம்புலாம் வெண்குஷ்டம் மாதிரி வெள்ளை வெள்ளையாக தட்டை தட்டையாக இருக்கும், அதுக்கு பயந்துக்கிட்டு அது போவாது, இங்கே தான் இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையுமே வேறு அது சொல்லியிருக்கு, அவங்க வீட்டில் படுற கொடுமையை. ரெண்டு தம்பி, முதல் தாரத்துக்கு ரெண்டு தம்பி, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது பேட்சுக்கு ஒரு தம்பி, மூணு தம்பி. இந்த மூணு தம்பிகளோடையும் இந்த பொண்ணு போனால் விளையாட விட மாட்டாங்க, அதோட சேர்ந்து படுக்க விட மாட்டாங்க, அந்த பிள்ளைக்கின் தனி எல்லாமே, ஏன்னா இந்த இது அந்த பிள்ளைக்கு ஒட்டிக்குமோன்னு தனிமைப்படுத்தி வச்சுருக்குறாங்க. போவேலையெல்லாம் சூடு வச்சுக்கிட்டு வரும், ஏதாவது கீறிக்கிட்டு வரும், இதுதான் பண்ணுது. ஆனால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்போ நான் அங்கே பக்கத்தில் இருந்தேன், அப்போ அங்கேருந்து போலீஸ் அந்த பாப்பா சொல்ல சொல்ல இங்கே எங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொன்னேனோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சொல்லி முடித்தோடனே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு திரும்ப வந்து ப்ரேயர் ஹால் எங்கம்மா இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் தான் போய் லைட்டு போட்டு அந்த இதை திறந்து விட்டேன். திறந்து விட்டோன்னா கரெக்டாக போய் அந்த மருந்து அங்கே போய் எடுத்தாங்க. அந்த மருந்துக்கும் சிஸ்டருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுதான் உண்மை. சகாயமாரி சிஸ்டருக்கும் இந்த மருந்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆனால் அந்த மருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் எடுத்ததெல்லாம் உண்மை. அந்த மருந்து அங்கேருந்து எடுத்தது நான் பார்த்தேன். யார் எடுத்தது? ஒரு சார் வந்து இங்கேருந்து வந்து எடுத்தாங்க, போலீஸ் தான் வந்து எடுத்தாங்க. எடுத்தோடனே எங்களுக்கு ஒரு மாதிரி படப்படப்பாயிடுச்சு, என்னடா அந்த பிள்ளை இவ்வளோ தூரம் அங்கே வச்சுருக்குதே, இதை திருடி அங்கேருந்து ஸ்டேஷ்னரியில் அவங்க வச்சுருக்குறாங்க, அந்த சாவியை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஜாமான் வந்து அந்த பிள்ளைங்க வெளியில் போய் வாங்க முடியாதுன்னா அந்த பிள்ளைக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்க. அந்த ஸ்டேஷ்னரி பேனா பென்சில் ரப்பர் இது மாதிரி எடுத்து கொடுக்குறதுக்கு விட் நைட்டில் எங்கேயும் போக முடியாது போர்டிங் பிள்ளைங்க, அதனால் அவங்க வாங்கி வச்சு அந்த பிள்ளை தான் அதுக்கு பொறுப்பு. மற்றபடி வந்து அம்மா அங்கே வந்து அந்த பிள்ளைய கொடுமையெல்லாம் படுத்தவே இல்லை, மத மாற்றமும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இந்த ஸ்கூல்லேருந்து எத்தனையோ தலைமுறை படிச்சுட்டு போயிருக்கிறாங்க, ஹிந்துஸ் தான் நல்ல லைஃப்பில் இருக்கிறாங்க, நல்லாவே இருக்கிறாங்க, அரசியல்வாதியாக கூட இருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, பிரசிடெண்டாக இருக்கிறாங்க, நர்ஸாக இருக்காங்க, எவ்வளோ பேர் நல்ல லைஃப்பில் இருக்கிறாங்க. ஆனால் யாரையும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு பேரையும் அவங்க பாகுபாடு இல்லாமல் தான் சிஸ்டருங்க பார்த்துக்குவாங்க. இப்போ அவங்க மரண வாக்குமூலத்தில் அவ வந்து தனக்கு அதிகமான டார்ச்சர் இருந்துச்சு, எல்லா வேலைகளையும் எனக்கு வந்து கொடுத்தாங்க, நிர்வாக ரீதியான வேலைகள், எழுதுகிற வேலைகள் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிருக்கிறாங்க, அந்த டார்ச்சர் வந்து இருந்ததா? அது வந்து அவங்க சின்னமாவால் அது ஊந்தப்பட்ட செய்தி. சின்னமா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி கொடுத்து நீ இப்படி சொல்லணும், நீ சொன்னா தான் ஒரு ரெண்டு தம்பிகளையும் நான் விட்டு வைப்பேன் அப்படின்னு இது சொல்லியிருந்துருக்கலாம், இதுதான் உண்மை. ஆனால் சிஸ்டருங்க யாரையும் அந்த பிள்ளைய கொடுமையும் படுத்தலை, கோயில் கூட வராது. அந்த நாங்கள் மாஸ் வைக்கிறோம் பாருங்கள், அதுக்கு கூட அந்த பொண்ணு வந்தது கிடையாது, இந்து பிள்ளைங்க வந்ததே கிடையாது, முஸ்லீம் பிள்ளைங்களும் வந்தது கிடையாது. இங்கே ப்ரேயர் கூட பொது காமன் ப்ரேயர் தான் வைப்பாங்க. மற்றபடி வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க வந்து திணிக்கில் கொண்டுட்டு போய் இங்கே சொல்கிற ஜபத்தை சொல்லுவாங்க அவ்வளோதான். மற்றபடி வந்து நீ முஸ்லீமாவா வா, கிறிஸ்டினாவா, இந்துவை கூப்பிட்டு நீ எங்கிறதுக்கு வா அப்படின்னு லாவண்யாவால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பிள்ளையால் என்ன கிறிஸ்துவத்துக்கு கொண்டுட்டு வந்து எங்களாக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்கள். ஆனால் பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை ஒரு 44 செகண்டுக்கு ஒரு வீடியோவை வெளியிடுறாரு, அந்த வீடியோவில் வந்து கேட்குறாங்க இப்படி உங்களை மதம் மாற சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லி, அதில் வந்து சொல்கிறாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி என் முன்னாடியே என் பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்டாங்க, என் பேரண்ட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்றாங்க. அதை ஒட்டி மீண்டும் வந்து கேட்குறாங்க, இப்போ அதுவும் ஒரு காரணமாக அவங்க டார்ச்சருக்கு அப்படின்றப்ப இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே? கிடையாது, அது வந்து அப்போயே அவங்க 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்களே, அப்போயே இந்த ஸ்கூலில் போய் நீ போய் பிள்ளைய கூப்பிட்டு போய் வேறு இந்து ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கலாம், ஏன் படிக்க வைக்கல, இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, தான் பிள்ளைக்கு ஒரு வாத்தியார் உதவி செய்கிறார், நல்ல மார்க் எடுக்குதேன்னு அந்த சார் ஒருத்தர் பிடி சாரு அந்த பொண்ணுக்கு படிப்புக்குரிய எல்லா செலவுமே அவர் ஏற்றுக்கிட்டு செய்கிறார். ஏன்னா இந்த பிள்ளையோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சு அந்த சார் வந்து நல்ல உதவி செஞ்சார், அவ்வளோதான்.
மற்றபடி வந்து அந்த பொண்ணு அந்த சாரும் வந்து இனி வாமா கிறிஸ்டினுக்கு வா அப்படின்னு யாரும் சொல்லலை, யாரையும் யாரும் மதமாற்றலை. இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்களே. இருக்கலாம் கிடையாது, இல்லை, நான் அதை அடித்து சொல்லுவேன், இல்லை. ஓகே, இல்லை கிடையாது, இது வந்து வதந்தி, இது வதந்தியே பரப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான், இதை தான் நான் சொல்கிறேன். அவங்களோட சித்தி வந்து அவங்கள குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? அந்த பொண்ணு எங்கள்கிட்ட சொல்லியிருக்கல, என்ன சொன்னீங்க? இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு போகமாட்டேன், நான் லீவில் நான் வீட்டுக்கு போகமாட்டேன், நான் இங்கேயே இருக்கிறேன், எங்கள் சித்தி டார்ச்சல் எனக்கு இது மாதிரி தனியாக வச்சுருக்குறாங்க, எனக்கு பெட்ஷீட் தனியாக, தட்டு தனியாக, டம்ளர் தனியாக, சொம்பு தனியாக வச்சுருக்காங்க, பிள்ளைகளோட போய் எங்களை விளையாட மாட்டாங்க, விளையாட விட மாட்டாங்க, அதனால் நான் வந்து இங்கேயே இருக்கிறேன் சிஸ்டர்னு கையெழுத்து கும்பிடுவோம் ஒவ்வொரு லீவுக்கும். சிஸ்டர் நான் போகல சிஸ்டர், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அப்படி தான் அந்த பொண்ணு சொன்னது. மற்றபடி வந்து அதை வந்து வற்புறுத்தி சிஸ்டருங்களுக்கு அந்த ஒரு பிள்ளையை மட்டும் வச்சுருக்கணும்னு இதுவே கிடையாது. சரி இப்போ இருக்கிறாளேன்னு அவங்க கான்வென்ட்டில் தான் வச்சு அந்த பாப்பாவுக்கு சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, அங்கேயே தான் படுத்துக்கும், இது பூட்டிடுவாங்க, ஹாஸ்டல் பூட்டிடுவாங்க, இவங்களாம் அங்கே போயிடுவாங்க, அவ்வளோதான். தன்னோட குடும்ப பிரச்சனைகள் பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்களா? லாவண்யா, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாத்தையுமே பேசியிருக்கிறாங்க, என் டைம் பேசியிருக்கான் பாப்பா, சித்தியோட கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் எந்த மூலை முடுக்கலையாவது போய் கேட்டிங்கனாலும் லாவண்யா பற்றி கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, இதுதான் சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போடும் பொழுது அதில் வந்து மதம் மாற்றம் அப்படி எதுன்னு கிடையாது, அந்த சகாயமேரி சிஸ்டர் கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு தான் போட்டிருந்துச்சு. ஆனால் அந்த சகாயமேரி சிஸ்டரும் கொடுமைப்படுத்தவே கிடையாது, அவங்க பேசக்கூட நம்ம காசு கொடுத்து பேசணும், அவங்க ரொம்ப நல்ல மனுஷி அவங்க. ஏன்னா இப்படி ஒரு சகோதரி மேலே ஒரு அபாண்ட பழி, 60 வயது 60 62 வயது கடந்துட்டாங்க அவங்க. அவங்கள நான் தான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூப்பிட்டு போவேன் வருவேன், ரொம்ப நல்ல மனுஷி அவங்க, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, நல்ல டைப் அவங்க, எல்லாத்தையும் பக்குவமாக நடந்துக்கிறவங்க அவங்க. இப்போ இதில் இந்த மதம் மாற்றம் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பிஜேபி இது மாதிரி கொடி தூக்கிட்டு போடுறாங்களோ அவங்க ஏதாவது அவங்க அம்மா அப்பா மூலமாக அவங்க வழியாக இப்படி பரப்பிட்டுருக்குறாங்க, அவ்வளோதான், அதுதான் எனக்கு தெரியும். இப்போ இப்படி சின்னம்மா வந்து குடும்பப்படுத்துகிறப்ப இந்த விஷயங்களை பள்ளி நிர்வாகமோ இல்லை நீங்களோ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பேசுனீங்களா, ஏன் இப்படி நடத்துகிறீங்கன்னு? எங்கே எங்களுக்கு அவங்க வரவே மாட்டாங்களே, இப்போ தானே வந்து இந்த பிள்ளைக்கு கிறிஸ்மஸ்க்கு கூப்பிட வந்தாங்க, ஸ்கூல் டைமில் வரமாட்டாங்க அவங்க, மற்ற நாள் எதுவுமே வரமாட்டாங்க, இந்த கிறிஸ்மஸ்க்கு கூப்பிட வந்தாங்க. இந்த பாப்பா வந்து சிஸ்டர்கிட்ட சொல்லி நான் போக மாட்டேன் சிஸ்டர், எனக்கு ஹோம் ஒர்க்லாம் இருக்குது நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருச்சு. ஏன்னா அடுத்து என்ன பண்ணாங்க, இது இந்த இந்த லீவுக்கு போகணுமேன்னு தான் அந்த பொண்ணு வந்து இப்படி பண்ணிக்கிடுச்சு, அடுத்து லாக்டவுன் போடுவாங்க, நம்ம போய் சித்திக்கிட்டே இருக்கணும், நம்ம எப்படா இருக்கிறதுன்ட்டு பண்ணிக்கிச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடக்கும் பொழுது நாங்கள் வந்து டிசி வந்து கேட்டோம், பள்ளி நிர்வாகம் வந்து தர மறுத்துருச்சுன்னு அவங்க சின்னம்மா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யாருமே இது வரைக்கும் அந்த பொண்ணோடைய டிசி வந்து கேட்கலை, இது வரைக்கும் கேட்டதா அங்கே சிஸ்டருங்களும் என்கிட்ட சொல்லலை, யாரும் சொல்லலை, அந்த பிள்ளை இங்கே தாங்க இருக்கும், எங்கேயும் போகாது, லீவுலலாம் இங்கே தான் இருக்கும். இப்போ இந்த பொங்கல் லீவுக்கு போயிடுவோம், திரும்ப அப்படியே லாக்டவுன் போட்டுருவாங்க, அப்படியே சித்தியோட நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த பிள்ளை பண்ணிக்கிச்சு. இதில் வந்து இன்றைக்கி ஒரு லாவண்யாவோட ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்குது, இது ஒரு 3-4 நிமிஷம் இருக்கிற வீடியோ. அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து செந்தூரம் இதெல்லாம் வந்து நெத்தியில் வச்சுட்டு போவேன், அதெல்லாம் அழிக்க சொல்லி சொல்ல மாட்டாங்க யாரும், யாரும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் எங்கே வந்து பட்டை போட்டு வந்தாலோ நெத்தியில் செந்தூரம் வச்சாலும் யாரும் அழைக்க சொல்ல மாட்டாங்க. ஸ்கூலில் பொறுத்த மட்டுக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும், முஸ்லீம் பாப்பாங்க வருவாங்க, அவங்க அந்த பர்தா போட்டுக்கிட்டே தான் இருங்க, இதெல்லாம் கரெக்டாதீங்க, உங்களோட இது நீங்கள் கடைப்பிடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹிந்துவா நீ அப்படியே இரு, ஒன்றே ஒன்று யூனிஃபார்மாக இருக்கணும்னு அந்த பூ மட்டும் வச்சுட்டு போனால் கழட்டி வச்சுக்குவாங்க, மற்றபடி வந்து இந்த பட்டை 90 ஏன் கிறிஸ்தவ பிள்ளைங்க கூட பட்டை போட்டுக்கிட்டு தான் போடுறாங்க ஸ்கூலுக்கு போகல, அதெல்லாம் வந்து யாரும் அதெல்லாம் வந்து டச் பண்ண மாட்டாங்கப்பா. ஆனால் அந்த 44 செகண்ட் வீடியோவில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களோட சின்னம்மாவும் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, நான் அங்கேயே சத்தம் போட்டு கத்திட்டேன் அப்படின்றாங்களே. அது அவங்க வந்ததே கிடையாது, இங்கே வந்ததே கிடையாது அவங்க, அந்த பொண்ணு அதை சொல்லுது, அந்த பொண்ணுக்கு இது தூண்டி விட்டு சொல்கிறாங்க, தூண்டி விட்டு சொல்ல வைக்கிறாங்க, அவ்வளோதான், அந்த பொண்ணை பேச வச்சு இவங்க வீடியோ எடுத்துருக்குறாங்க, இதுதான் நான் சொல்வேன். ஆனால் இந்த ஸ்கூலில் பொறுத்தமட்டுக்கு என்னையே கேட்க வேணா, இந்த ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்களை நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் இதே ரீசன் தான் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூலில் விட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள் அவங்களும் இதே ரீசன் தான் சொல்லுவாங்க.
இந்த ஸ்கூலோட நீங்கள் எத்தனை வருஷமாக தொடர்பில் இருக்கீங்க? நானா 5 வயசு 6 வயசு தான் நாங்கள் போய் ஸ்கூலில், தெருவிலே தான் ஸ்கூல் வீடு, எழுத்த வீடு தான். அப்போ நாங்கள் வளர்ந்தது போனது எல்லாமே அந்த கான்வென்ட் தான். கான்வென்ட்டுக்கு எங்களுக்கு நல்ல தொடர்பு. எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருக்கும், ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க உதவி செஞ்சு படிக்க வைப்பாங்க. அவங்க ஜனவரி கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் சிஸ்டர்ஸுங்க வந்து எந்த குறையுமே நாங்கள் இன்னமும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது அவங்கள, அவ்வளோ நல்லா நடந்துக்குவாங்க. இப்போ போலீஸு இந்த விசாரணை இதெல்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது போயிட்டுருக்குது, முடிவு என்னன்றது அவங்க கையில் தான் இருக்குது, அதுதான் எனக்கு தெரியும் சார். இப்போ உங்களை கூப்பிட்டு வந்து விசாரிச்சாங்களா போலீஸு? நான் இன்னைக்கு ஃபஸ்ட் நாளே வந்தாங்க பாருங்க, 9 மணிக்கு வந்தாங்க. என்னடா இப்படி நடக்குதுன்னு எங்கள் வீட்டில் நின்று பார்த்தா கான்வென்ட் தெரியும். என்னடா போலீஸ்லாம் இப்படி வராங்களேன்னு நான் எதேச்சியாக உள்ளே போய் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாம் எழுதிக்கிட்டாங்க. எல்லாமே நான் சொன்னது அனைத்தையுமே சிஸ்டர் உட்கார்ந்துருந்தாங்க. சிஸ்டரை எழுத எழுத நான் சொல்ல சொல்ல அதையும் எழுதிக்கிட்டாங்க. சிஸ்டர், அந்த சகாயமேரி சிஸ்டருக்கும் இந்த மாணவி, இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அதான் நான் சொன்னேன்னே, ஃபஸ்ட் டைமே தாயை விளையாடுவாங்க, இந்த ஸ்டார் போட்டு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. லீவில் அந்த 3 மணிக்கு மேலே போய் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட்டுட்டு அந்த இது கேட்டறந்து முன்னாடி உட்காந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நான் போவேன், எனக்கு இந்த விளையாட்டுலாம் தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு நாங்கள் நக்கல் பண்ணிட்டு வருவேன் ரெண்டு பேரையும், லாவண்யாவையும் சிஸ்டரையும். இப்போ இந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் வந்து மற்ற குழந்தைகள் வந்து இவங்களுக்கு இந்த வெள்ளை வெள்ளையாக இந்த வெள்ளை புள்ளிகள் இருக்கிறதுனால அவங்க ஏதாவது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாங்களா? எந்த நோய் வந்தாலும் சிஸ்டருங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு ஒட்டுவார் ஒட்டியே கிடையாதுங்களே. அப்படி அவங்களாம் அன்னை திரசா போலங்க, நிறைய பேருக்கு ஊழியர் செஞ்சிட்ருக்கிறவங்க. நானே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு ஓடுவேன் திடீர்னு, பிள்ளைங்களுக்கு முடியலன்னா யாரும் இல்லைன்னா நான் கூட்டிகிட்டு ஓடுவேன், அவ்வளோதான். இந்த பொண்ணு வந்து அம்மாக்கிட்ட இப்போ அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொன்னதுனால நான் அன்றைக்கி கூப்பிட்டு போக முடியல. இந்த மாணவிக்கு வந்து எப்படி அந்த விஷபாட்டில் அந்த பூச்சி மருந்து வந்து எப்படி கிடச்சிது? அது போன முறை இந்த லாக்டவுனுக்கு வீட்டுக்கு போனதப்போ எங்கேயோ எடுத்துகிட்டு வந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிச்சு, வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. அதுதான் ஸ்டேஷனரி ஐட்டம் இருந்த இடத்துல இந்த ஸ்டேஷனரி பீரோல் அதை எடுத்து குடிச்சிருந்தா அதே இதிலே வச்சுருக்கணும். இந்த பொண்ணு அந்த இதில் வைக்கல, பக்கத்துலேயே வச்சிருச்சு, அந்த பீரோல் பக்கத்துலேயே வச்சிருச்சு. கரெக்டாக போலீஸ் வந்தாங்க, எடுத்துட்டாங்க, எவிடன்ஸ் அதுவாகிடுச்சு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அந்த கடைசி நாட்களில் போய் பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் தம்பியெல்லாம் போய் பார்த்தாங்க, பார்த்துட்டு நல்லா. சிஸ்டர் போனாங்களா? சிஸ்டர் தான், சிஸ்டர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சிஸ்டர்ஸ்லாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னான்னு எனக்கு தெரில. ஆனால் எங்கள் ஊர்லேருந்து ஒரு குரூப் போனாங்க பார்க்குறதுக்கு. அப்போ போனப்போ கூட மனிதாபிமானப்பட்டு எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் தம்பி ஜெயராஜுங்கிற முன்னாள் பிரசிடெண்ட்டு, செலவுக்கு எது காசு வேணுமாமா அப்படின்னு கேட்கும்போது 5000 கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போனச்சு. வேண்டாம், எங்கள் வீட்டில் நிலம்லாம் நிறையா இருக்குது, காணி பூமியெல்லாம் இருக்குது, இது என்ன எங்களுக்கு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிவிட்டாங்க. அவங்க சின்னம்மா? அவங்க சின்னம்மா. அந்த கடைசி நேரத்தில் உங்கள் தம்பிக்கிட்டையோ அந்த மாணவி வந்து ஏதாவது பேசினாங்களா? எங்கள் பிடி சார் போய் கேட்டாங்களா, என்ன லாவண்யா இப்படி பண்ணிக்கிட்டேயோ அப்படின்னு கேட்டப்போ அப்போ சொல்லியிருக்கு, எப்போம்மா நல்லாயிடுமா, நல்லாயிடும் பாப்பா, நான் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லும்போது நான் இனிமேல் வரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிடுச்சான். ஏன்னா அந்த சார் தான் அந்த பொண்ணுக்கு பீஸ்லாம் கட்டினது. அதை அப்போ இப்போ வந்து அவர் ஆஸ்பத்திரியில் ஆஞ்சியோ பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த பாப்பாவோடைய இது வந்து நைட்லெலாம் அந்த என்கொயரிங் கூட்டிகிட்டு போனது வந்தது, இந்து சார் இந்து டீச்சர்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து விசாரணைக்கு வச்சதில் அவருக்கு முடியாமல் போயிடுச்சு. இப்போ அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருக்குறாங்க. இந்த மைக்கேல் பட்டியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக வந்து நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இந்த பள்ளி ஒரு மதமாற்றத்தில் ஈடுபடுகிறது, இந்த மதமாற்றத்தில் ஈடுபட்டதுனால தான் அந்த கட்டாய மதமாற்ற அழுத்தத்தினால தான் மாணவி வந்து 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்குது. உங்களோட பதில் என்ன சார்? அதாவது சார், இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தளவு 60% இந்துக்கள் தான் படிக்கிறாங்க. லாவண்யாவை மட்டும் மதமாற்றங்கிறது அந்த ஒரு இது கருத்து வந்து தப்பான கருத்து சார். அதாவது லாவண்யாவம், அதாவது இந்த இந்த இது தூய இருதய மேல்நிலைப் பள்ளியில் வந்து சுமாராக அது ஒரு 60 வருஷமாக அந்த பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்குது.
அதில் படிக்கிற எப்போதுமே எங்கள் மைக்கேல் பட்டி சுற்றி உள்ள கிராமம் பூரா இந்துக்கள் வாழ்கிற அதிக இந்துக்கள் வாழ்கிற கிராமம்தான், இந்து முஸ்லீமு எல்லாமே. 60% எப்பொழுதுமே அந்த பள்ளியோட துவங்கின காலத்துலேருந்தே அது 60% இந்துக்கள், 40% தான் மற்ற எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவரும் அதில் படிச்சுருக்காங்க. ஒரு சேவையாக இந்த ஏரியாவில் பள்ளிக்கூடமே இல்லைன்னு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியோடம் தான் அந்த பள்ளிக்கூடம் அந்த காலத்தில். அப்படி இருக்கிறப்ப இது வந்து 60% படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் யாரையுமே மதம் மாற்றுறது சம்மந்தமாக பேசுனது கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு 48 வயசாகுது, இது வரைக்கும் யாரையும் அந்த மாதிரி மதம் மாட்டினா பொட்டு வச்சுக்கக்கூடாது பூ வச்சுக்கக்கூடாதுன்னு யாரையும் சொன்னது கிடையாது. இப்போ வந்து இந்த ஒரு பொண்ணு தான் இது வரைக்கும் இங்கே இது சம்மந்தமாக இறந்துருக்கு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை அதே கான்வென்ட்டில் படிக்க வச்சு ஆளாக்கி வெளியில் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. உண்ண உணவு கொடுத்து இருக்கிற இடம் கொடுத்து இலவசமாகவே கொடுத்ததெல்லாம் ஒரு நேரம், சாப்பாடெல்லாம் இலவசமாகவே போட்டது ஒரு நேரம். ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் இந்த நிர்வாகத்தை நடத்தி வராங்களே தவிர இவங்களெல்லாம் மதம் மாற்றணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் படித்தவங்க எல்லாமே நேரம் மாறி இருக்கணும். அவங்களுடைய மதத்தை விட்டுட்டு வரணுங்கிற அவசியமும் இல்லை, அதை வந்து கட்டாயப்படுத்தணுங்கிறது கிடையாது. லாவண்யாவால் இந்த ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் நிமிர்ந்து நடக்க போகிறது கிடையாது, அது எப்போதுமே நல்ல செயல்பாட்டில் தான் இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த ஒரு பொண்ணை பகடக்காயாக வச்சு அதை ஊட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு 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 யாராக இருந்தாலும் சொந்த பெத்த மவளை இப்படி ஒரு வச்சு அரசியல் பண்ணணுங்கிறது அது பின்னுக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான அவங்க அப்பாவுக்கே அதில் சம்மதம் இல்லை. அவருடைய இதை பார்த்தா இது அடுத்தது எப்படி நிகழ்வு நகர போகுதுன்னு தெரியல. காவல்துறை அதை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாணவி வந்து ஒரு 44 செகண்டு ஒரு வீடியோ கிளிப்பிங்க அண்ணாமலை வந்து வெளியிட்டிருக்காரு பாஜக தலைவர், நீங்கள் அந்த வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, முத்துவேலுன்றவர் வந்து கேட்குறாரு, மதம் மாற சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டாங்க, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு வந்து அந்த மாணவியே சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு பக்கம் அவங்களுடைய சின்னம்மா, அவங்களும் வந்து எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் வந்து சத்தம் போட்டு விட்டோம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. மீண்டும் வந்து அந்த முத்துவேலுன்றவர் மாணவியிட்ட வந்து கேட்குறாரு, அப்போ இதுதான் காரணமாக இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பதிலை தானே அந்த மாணவி சொல்கிறாங்க. நீங்கள் இல்லவே இல்லைன்னு மறுக்கிறீங்களா? அதாவது சாரி, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி மதம் மாற்ற சொன்னாங்கன்னு சொல்கிறது, இது அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் எங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காது. நான் வந்து அதுலேருந்து எடுத்த விடுதான், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே எனக்கு தான் வர சொல்லுவாங்க. பசங்க சண்டை போட்டுட்டாலும் சரி, பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ வெளியூர்லேருந்து வந்து பண்ணாலும் நான் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் எதையுமே போய் கேட்பேன். நான் ஏன்னா எனக்கு சுற்று வட்டாரத்தில் எல்லாமே நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட போய் நான் கேட்பேன். கேட்டு அது என்ன உண்மைத்தன்மையோ, அதுவே சிஸ்டருங்க மேலேயோ அதில் உள்ள ஆசிரியர்கள் மேலே தவறு இருந்தாலும் அதை நான் அவங்கள கண்டிப்பேன், இது மாதிரி பண்ணாதீங்க, பேர் ஸ்கூல் பேர் கெட்ட பேர் ஆகிடும், இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க நாளைக்கு போயிடுவீங்க, எங்கள் ஊருக்கு அவமானம் ஆகிடும், கெட்ட பேர், இந்த ஸ்கூலில் வந்து ஏற்கனவே 1000 பிள்ளைங்க படித்த பள்ளிக்கூடத்தில் படிப்படியாக குறைஞ்சி வந்துட்டாங்க, அதனால் தயவுசெய்து இது மாதிரிலாம் எந்த இது அது மாதிரி பண்ணினதும் கிடையாது. ஒரு சில தவறு நடக்கும், பிள்ளைகளுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க, அந்த ஸ்கூலில் வாஜியார் ஏதாவது அடிச்சிட்டாரு அது அந்த ரிப்போர்ட் வரும் போய் இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோமே தவிர, இதே வந்து ஒரு பாலியல் தொல்லை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், அந்த ஆசிரியர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். ஆனால் அது அப்படி கிடையாது, இந்த ஒரு லாவண்யாவை வச்சு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்ற எல்லாத்துலேயும் விசாரிச்சுட்டாங்க காவல்துறை. எந்த ஒரு தப்பான மத மாற்றத்தை பற்றி எதுவுமே பேசலை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 10 பேர்த்துக்கு மேலே 10 ஆசிரியர்களுக்கு மேலே இந்துக்கள் வேலை பார்க்குறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு தனித்தனியாக விசாரிச்சுட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் எங்களை மதம் மாற்றம் சொல்லியோ எங்களை ஜபம் சொல்ல சொல்லியோ எந்த ஒரு கட்டாயமும் படுத்தலை அப்படின்றது தான் கருத்து. இப்போ அந்த பூண்டி மாதா கோயிலுக்கு வேளாங்கண்ணி கோயிலுக்கெல்லாம் வராங்க, இஸ்லாமியர் வராங்க, இந்துக்கள் வராங்க, அதெல்லாம் மதம் மாற்றம் சொல்லியாக வராங்க, அது அவங்கவுங்க விருப்பம். அப்படி தான் அங்கே உள்ள ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸு எல்லாமே பண்ணுறாங்களே தவிர, இந்த ஒரு லாவண்யாவை வச்சு இந்த டோட்டல் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடணும், இது இந்த சிறுபான்மையினரை நசுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. எப்போ எது எடுத்தாலும் சிறுபான்மையினர் முன்னேற வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி சார் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இலவசமாகவே அரிசி பருப்பு எல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஹாஸ்டலுக்கு, அதை வந்து இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் அதை தடுத்துட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, டோட்டல் தமிழ்நாடு இலவசம். எந்த அரசாங்கம் இப்போ நடக்கிறது? மேல் மட்டத்தில் நடக்கிற அரசாங்கம். ஆமாம், அதுதான். அது வந்ததுக்கப்புறம் நான் மோடி நிப்பாட்டினார்னு சொல்ல வரல,
அந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த இலவசமாக போட்ட சாப்பாடெல்லாம் சுத்தமாக இல்லை. 600 பிள்ளைங்க படித்த கான்வென்ட் இல்லை, தங்கி படித்த கான்வென்ட்டில் இப்போ வெறும் 100 பிள்ளைங்க தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இலவசமாகவே வந்த அரிசி பருப்பு அதுக்கான இப்போ பணம் உதவி தொகையெல்லாம் எல்லாத்தையுமே நிறுத்தப்பட்டுருச்சு. வளர்ந்துக்கிட்டு போகிறது பிடிக்கலை. அதாவது ஒரு சிறுபான்மையினர் ஒரு நிறுவனம் வந்து எப்போதுமே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதுதான் கருத்து. எத்தனையோ இடத்துல எவ்வளவோ பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டாங்க. இதை வந்து இது ஒரு லாவண்யாவை வச்சுக்கிட்டு, இதுவே ஒரு நாங்களும் தான் சார் ஒரு பக்கத்து கிராமத்தில் திருக்காட்டுப்பள்ளி சார் சிவசாமியார் பள்ளி இடத்துல படித்தோம். அங்கேயும் எங்களை பிடி வாத்தியார் வந்து புல்லு பிடுங்குங்க, முள்ளு செடி அப்படின்ட்டு வந்து கொடுங்க, அப்போ தான் விளையாட விடுவேன் அப்படியெல்லாம் எங்களை பண்ணியிருக்காங்க. அது போல தான் இங்கே நடந்திருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளைய எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நடத்துனாங்க தவிர, மற்றபடி கொடுமைப்படுத்துகிற அளவுக்குலாம் இல்லை. அதுக்கு இப்போ கொடுமையாக்கிக்கிட்டு மீடியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தற்கொலை செஞ்சுக்கிட்டால் அந்த மாணவியை வந்து உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதில் ஒரு முறை ரெண்டு முறை பார்த்துருக்கேன். அதிகே பழக்கம் கிடையாது அந்த பொண்ணுக்கு. பார்த்துருக்கேன், என்ன ஏதாவது ஒன்று நான் போயிருக்கேன் வந்திருக்கேன் அந்த கான்வென்ட்டுக்குள்ளே பார்த்துருக்கேன். கடைசியாக எப்போ வந்து அவங்கள பார்த்தீங்க? நான் பார்த்தது 2 இருக்கும், 1.5 வருஷத்துக்குள்ளேருந்து 2 இருக்கும். இப்போ இடையில நான் பார்த்தது இல்லை, அன்றைக்கி நேரடியாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தது தான். அது வந்து 19ஆம் தேதி அட்மிஷனு, 20ஆம் தேதி போய் நாங்கள் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு அதாவது புதன்கிழமை இறக்குறாங்க, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்குறோம். நாங்கள் ஏன் பார்க்குறோம்னா, எங்களை வந்து போலீஸே போக சொன்னாங்க. இந்த ஊர்லேருந்தும் இந்த நிர்வாகத்துலேருந்தும் 4 போய் பார்த்துடுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதுதான் கோவப்படுறாங்க, யாருமே இன்ன வரைக்கும் வரலையே அப்படின்ட்டு யாராவது போய் பார்த்துடுவாங்க. நாங்கள் அப்போ சிஸ்டருங்களுக்கு வந்து மேல இடத்துல பர்மிஷன் கொடுக்கல, போய் பார்க்க சொல்லி. நீங்கள் ஏதாவது ஒன்று போகிறதுக்குள்ளே நடந்துருச்சுன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், அதனால் நீங்கள் இருங்க. ஊரில் 2 அது அதில் உள்ள வாத்தியாருங்க 2 அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் 4 வாத்தியாருங்க 6 போனோம். போய் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசலை. அந்த அந்த பொண்ணோட லாவண்யாவுக்கு 2 பணம் கட்டினார் ஒரு வாத்தியார். அவர் பேசினார், என்னம்மா லாவண்யா இப்படி பண்ணிட்டேன், இந்த மாதிரி 10th வந்து நல்ல மார்க் எடுத்த, இப்போ வந்து உன்னே தானே ஸ்கூலில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு, இப்படி பண்ணிட்டேனதுக்கு அந்த பொண்ணு சொன்னது அப்படி அழுதுச்சு. அப்போ அழுகுறப்போ இந்த அந்த ஏன் அழுதுச்சுன்னா, அவங்க சித்திக்காரவங்க வந்து அது தலைமாட்டில் நின்று இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 99% எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சான், லிவர்லாம் பாதிச்சிருச்சு, அதனால் இந்த பொண்ணு இன்னுமே அவள் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க டாக்டர்னு. அந்த இவர் சார் நிற்கிறார், நாங்கள் நிற்கிறோம், இந்த அம்மா பேசுகிறாங்க ஃபோனில். அதை நினச்சிட்டு அந்த பொண்ணு அழுதுச்சு, அழுது கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. அப்போ அழுவாத பாப்பான்னாரு, இல்லை சார் நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. இன்னமே நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிறது அந்த எங்கள்கிட்ட பேசினது. அது வந்து பெரிய பகிரங்கமாலாம் பேசலை, அந்த சாதா ரொம்ப இந்த குரலில் ஸ்லோவாக பேசிச்சு. தற்கொலைக்கு என்ன காரணம், ஏன் வந்து இந்த விஷத்தை குடித்தேன் அப்படின்னு எதாவது சொன்னிச்சு? அதெல்லாம் எதுவுமே சொல்லலை சார், எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, அதை பற்றியெல்லாம் பேசலை. இது ஒரு 2 தான் பேசிச்சு. நீங்கள் போய் பார்க்குறப்ப அவங்க அவங்களுடைய பெற்றோர் முருகானந்தமோ இல்லை அவங்களுடைய சின்னம்மாவோ யாராவது நீங்கள் ஏன் மதமாற்றத்தை இது பண்ணீங்க அப்படின்னு ஏதாவது பேசினாங்களா? எங்கள்கிட்ட அதை பற்றியெல்லாம் கேட்கலாம் சார். இப்போ ஒரு போலீஸ் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட எங்கன்னு கேட்ட முருகன் அவங்க அப்பா எங்கன்னு கேட்டதுக்கு எஃப்ஐஆர் காப்பி வாங்க திருக்காட்டுப்பள்ளிக்கு போயிருக்காரு அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு சொன்னார், எங்கே போயிட்டுருக்கீங்க? நாங்கள் அவங்க அப்பாவை தான் பார்க்கலான்னு பார்த்தோம். பார்த்தப்ப இது மாதிரி எஃப்ஐஆர் காப்பி வாங்க திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையம் போயிட்டுருக்கோம் அப்படின்னோன்னா, அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட நாங்கள் பேசணும். அந்த அம்மாவும் எங்கள்கிட்ட பேசுனாங்க, அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட வந்து இது மாதிரி உங்களால் தான் இந்த மாதிரி நடந்துச்சு போயிடுச்சுன்னு எதுவுமே சொல்லலை. நான் தான் கேட்டேன், ஏன்னா போகிறப்ப சிஸ்டர் கொஞ்சம் ஒரு 5,000-10,000 பணம் கொடுத்து அந்த அம்மாவுக்கு ஏதாவது செலவுக்கு கொடுத்துருவாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குமோ இல்லையோ தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் போய் கேட்டேன், இது மாதிரி கொடுக்க சொன்னாங்க 1,000 உங்களுக்கு எதுவும் பணங்கள்லாம் தேவையாமா, ஏதாவது செலவுக்கு வேணுமான்னு கேட்டப்போ, எங்கள்கிட்ட 10 நிலம் இருக்குது, எங்களுக்கு வந்து நாங்கள் பாலியாவரம் பண்ணுறோம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு அந்த அம்மா அதுதான் சொன்னாங்க. வேறு அவங்களும் வேறு எதுவுமே சொல்லலை, உங்களால் தான் நடந்துச்சு, இந்த மதம் மாற்றம் பண்ணதுனால தான் சொன்னதுனால தான் நடந்துச்சுன்னு அந்த அம்மா எந்த வார்த்தையும் சொல்லலை. இதில் வந்து அவர் முத்துவேலுன்றவர் அவர் வெளியிட்ட வீடியோவில் வந்து மதம் மாற்றம் அப்படின்ற விஷயம் வந்து பேசப்பட்டிருக்குது, அதுவும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த மாணவி வந்து சொல்லியிருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? முத்துவேலுங்கிறவருக்கு இதுதான் சார் வேலையா? நாங்கள் அவரையும் விசாரிச்சிட்டோம், அவருக்கு வந்து எங்கே போனாலும் ஏன் இது இங்கே இப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னு சொல்லி அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறது தான் அவர் வேலை. அது இந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணு அதை பயன்படுத்துகிறாரு. அந்த முத்துவேல் ஒரே ஒரு நாள் இவ்வளோ தூரம் போராட்டம் பண்ணுறாங்க, முத்துவேலாக இருக்கட்டும்,
திரு எச் ராஜாவாக இருக்கட்டும், இல்லை கருப்பு முருகானந்தமாக இருக்கட்டும், அந்த பாரதிய ஜனதா இந்து முன்னணியில் உள்ளவங்க யாராவது ரெண்டு பேர் இதே பள்ளிக்கூடத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் விசாரிச்சுட்டு போய் இந்த போராட்டத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை நாங்கள் கண்டிப்பாக மரியாதை கொடுத்து அவங்களுக்கு போற்றப்படக்கூடியவங்க. எதுவுமே இல்லாமல் எங்கேயோ ஒரு நடந்த விஷயத்துக்கு எங்கேயோ குடி பிடிக்கிறாங்க, விசாரிக்கணும்ல. காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க, இப்போ விசாரிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் விசாரித்தது சிபிஐ எல்லாமே வந்து விசாரிச்சுட்டாங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க ஏன் வந்து விசாரிக்கலை? இந்த இடத்துல வந்து இதே பாரதிய ஜனதா கட்சிக்காரர் ஒருத்தர் இருக்கார், மாவட்ட சிறுபான்மை தலைவர் டேவிட்டுங்கிறவர், அதே மாதிரி திரு வெங்கடேஷ் அண்ணன் இருக்காங்க, ஒன்றிய செயலாளர், இந்த திருப்பி எம்எல்ஏவுக்கு நின்று அவங்க இந்த தொகுதியில், அவங்களாம் அவ்வளோ பெரிய மனுஷர்கிட்டலாம் போய் கேட்காம இவங்க போய் 45 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட உள்ள ஒரு ஊரில் அரியலூரில் போராட்டம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஏன்? அப்போ தமிழ்நாடு உலக அளவில் தெரியணும் தான். ஆக விஷயத்தை பற்றி அவங்க கவலைப்படலை. இப்போ பேர் கெட்ட பேர் ஆகணும், இந்த நிர்வாகத்து பேர் கெட்ட பேர் ஆகணும், அதுதான். இத்தனை வருஷமாக இந்த பொண்ணை பாதுகாத்து சாப்பாடு போட்டு வச்சதுக்கு அவங்களுக்கு இது ஒரு தண்டனை, அதை தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த பிஜேபி சிறுபான்மையினர் பிரிவு அந்த மாவட்ட தலைவர் டேவிட் வந்து ஒரு சில ஊடகங்களில் பேசியிருக்காரு. அவர் வந்து இது மதமாற்ற காரணமே வந்து கிடையாது, இது முற்றிலும் தவறான விஷயம், கட்டாய மதமாற்றம் ஒன்று நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையான இதை தான் சார் அவர் சொல்லியிருக்காரு, உண்மையான தகவல். இது வந்து அந்த ஒன்றிய செயலாளருக்கும் தெரியும், அண்ணன் வெங்கடேஷ் அண்ணனுக்கும் தெரியுது. தெரிஞ்சதுனால தான் அவங்களும் இதை பற்றி ரிஸ்க் இருக்கலாம் மேல இடத்துல பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் இது வந்து தப்பான கருத்து, நம்ம தவறுதலாக போயிட்டுருக்கோங்கிறத அவரும் கருத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க இது வரைக்கும் இங்கிட்டு வரல. தஞ்சாவூர், அரியலூர், திருமானூர் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எல்லாமே 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கு, 40 கிலோமீட்டருக்கு. ஓகே, இப்போ இந்த சிறுபான்மை பிரிவு செயலாளர் சொன்னதையும் இந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் இவங்க சொன்னது யாருமே இந்த கருத்துக்களே அவங்க எடுத்துக்காம தன்னிச்சையாக முடிவு பண்ணி இது மதமாற்ற காரணன்றாங்க. அதுதான் உண்மையான கருத்து. அப்போ அவங்க வந்து அவங்களையும் மதிக்கலை, அவங்க ஒன்றிய செயலாளரையும் மதிக்கலை, மாவட்ட சிறுபான்மை இந்த மாவட்ட சிறுபான்மையின தலைவர் டேவிட் இருக்கார், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. என்னத்துக்கு வளர்க்குறாருன்னு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் கிடையாது, இந்த கட்சியில். இந்த கட்சியில் போய் சேரும் போதே நான் ஒரு ஆள் தான் நீங்கள் இருங்கண்ணே, யார் எது சொன்னாலும் ஒரு எல்லா கட்சியிலையும் ஒவ்வொருத்தவங்க நம்ம ஊரில் இருக்கணும், நீங்கள் அதில் இருங்கன்னு நான் தான் அவர் ரொம்ப இது பண்ணினேன். அதுபடி இருக்கார். அவருக்காக நான் அதிமுக, நான் அவருக்காக போராடி இந்த ஓட்டு கேட்க போகிறப்ப இந்த எலெக்ஷனில் நிறையா பேர் எங்களை திட்டினாங்க, நமக்கு ஆகாத ஒரு கட்சியை போய் நீங்கள் வளர்த்துக்கிட்டு அது கோயிலுக்கு ஏற்றாப்புல கொடி ஏற்றிக்கிட்டுலாம் இருக்கீங்களே, இது என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், வரப்போ தாண்டா தெரியும் அதோடய அருமைனாங்க. இப்போ வந்துருச்சு, ஏன்டா செஞ்சோம், ஏன்டா கேட்டோங்கிற மாதிரி. அது வெங்கடேசனை நல்ல மனுஷங்கிறதுக்காண்டி நாங்கள் இறங்கி செஞ்சோம். இப்போ அதுக்கு அப்படியே தண்டனை ஆகிட்டு இருக்கு. இப்போ எங்களால் தன்னை நிமிந்து ஒருத்தர்கிட்ட பேச முடியல, நீங்கள் தானே வளர்த்தீங்க, நீங்களே அனுபவிங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க சிறுபான்மையினர் வந்து சிறுபான்மையினரால் இன்னும் கெட்ட பேர் தான் ஆகிட்டுருக்காங்களே தவிர இவங்க வந்து இதில் போராடி ஜெயிக்கவும் முடியாது. தோல்வி தான், தோல்வி நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு. இப்போ அவர் வந்து இது குறித்து ஊடகங்களில் அந்த பாஜக சிறுபான்மையை பிரிவை சேர்ந்த டேவிட் வந்து பேசக்கூடாது அப்படின்னு அழுத்தங்கள் கொடுக்கப்படுறதா வந்து சொல்கிறாங்களே. அவருக்கு அழுத்தம் கொடுக்கல, அழுத்தம் கொடுக்கல. அவர் பேசுனதெல்லாம் சரி, உண்மை இன்னும் வெளிச்சத்துக்கு போயிட்டே இருக்குது, அதுதான் அவங்களுக்கு காரணம். அவர் வந்து உண்மையெல்லாம் வெளியில் போயிட்டுருக்கு, நம்ம வந்து இதை இவர் பேச விட்டால் இன்னும் நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான், அதனால் அவரை நிறுத்தி வச்சுருக்காங்க, பேசக்கூடாது, பேசாதீங்க. சார், இப்போ இந்த விவகாரத்தில் வந்து என்னென்னா அவங்களுடைய சின்னம்மா வந்து குடும்பப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சிஸ்டரும் வந்து சொல்கிறாங்க, நீங்களும் வந்து இந்த தகவலை வந்து சொல்லியிருந்தீங்க, இது எப்படி வந்து உங்களுக்கு தெரியும்? இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஏதாவது தகவல் நாங்கள்னு சொன்னது வந்து ஸ்கூலில் சொல்லியிருக்கு, அங்கே உள்ள சிஸ்டருங்கள்ட்டே பேசியிருக்கு. அந்த பொண்ணு சோத்தங்கை பக்கம் ஒரு தழும்பு ஒன்று இருந்துச்சு, நான் போய் பார்த்தேன். என்ன தழும்பு? அது வந்து சூடுபட்ட தழும்பு, சூடு தழும்பு, ஒரு கரண்டியிலே அதுலேயே மெலிசாக போட்டிருக்காங்க. அது இங்கே வந்து போலீஸு சுட்ட சிஸ்டர் சொன்னாங்க, ஆனால் போலீஸ் நான் அதை கவனிக்கலைன்னாங்க, நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிறோம், ஏன்னா போலீஸு சொல்லி தான் நாங்கள் உங்களை போய் பார்க்க போகிறோம். அப்போ அந்த கை சோத்தங்கையில் நடுப்புற அந்த இடத்துல ஒரு சூடு இருந்துச்சு, நான் பார்த்தேன். அந்த ஊரில் விசாரித்தப்ப அது உங்கள்கிட்ட அங்கே இருந்ததுனால தான் 12வது வரைக்கும் படிச்சிச்சு, இங்கே இருந்துச்சுன்னா இதெல்லாம் எப்பயோ போயிருக்கோம், இறந்துருக்கோம். ஏன்னா தனியாக தட்டு தனி பாயி கொடுத்து தான் அந்த பொண்ணு அங்கே வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கை காலெலாம் கொஞ்சம் வெள்ளை வெளியாக இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அந்த வீடியோவிலே இருக்கு, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கையெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், உள்ளங்கையிலலாம் கெட்டவர்கிட்டலாம்.
அது மாதிரி ஒன்று ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அங்கேயே தனிமைப்படுத்தி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சிஸ்டரோடு தான் அந்த பொண்ணு படுத்துருக்கோம். இங்கே வந்து மற்றபடி வேலை செய்ய சொன்னது கணக்கு வழக்கு பக்கம் சொன்னதெல்லாம் உண்மை தான், அதான் நாங்கள் மறுக்கலை. ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க அந்த பொறுப்பை படைச்சிருந்தாங்க. அதாவது ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கணக்கு நோட்டு கிட்டு நோட்டு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுத்து மொத்தமாக வச்சுருப்பாங்க. பிள்ளைகளை வெளியில் அனுப்ப மாட்டாங்க அன்டையத்துலலாம். திடீர்னு தேவைப்பட்ட எடுத்து கொடுத்துட்டு அந்த வரவு செலவு அந்த பொண்ணு பார்த்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் சொல்கிற மாதிரி மதமாற்றம் காரணமாக இல்லை, ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வந்து இந்த எழுத்து வேலை, இந்த நிர்வாக ரீதியாக கணக்கு பார்க்குற வேலை, இந்த மாதிரிலாம் கொடுத்து அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயன்றது உண்மைதான் சார். நிர்வாகங்கிறது பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு சார். நிர்வாகத்துக்கு வரவு செலவு அந்த பொண்ணை கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க அதாவது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஸ்டேஷனரி ஐட்டம் இந்த மாதிரி அது என்ன சார், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருப்பாங்க. ஆத்திர அவசரத்துக்கு கொடுக்கறது, அவசரத்தில் எடுத்து கொடுக்கறதுக்கு தானே தவிர அதை வந்து அவங்க ஸ்டோராக வச்சு நடத்தலை. அங்கே உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் கிடையாது, ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த நோட்டு. மற்றபடி அவங்க பெரிய ஸ்டோர் வச்சு நடத்திக்கிட்டு லட்சக்கணக்கான வரவு செலவு இல்லை. அங்கே வந்து வரவு செலவு கணக்கு வந்து 3 விதமாக நடக்குது சார். அங்கே ஹைஸ்கூலு, ப்ரைமரி ஸ்கூலு, அது இல்லாமல் அவங்க கான்வென்ட் வரவு செலவு, ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டலில் இப்போக்கி படிக்கிற பிள்ளைங்க 100 பிள்ளைங்க. அதுக்கு தான் அவங்க அந்த பொண்ணு அந்த 100 பிள்ளைங்களே அவங்க அவங்கள விட மாட்டாங்க. இந்த வரவு செலவு எழுத சொன்னது வந்து இந்த கணக்கு வழக்கு தான், மற்றபடி அங்கே பண்ணுறதுக்கு வேலையே இல்லை சார் அதில். ஆனால் அவங்க சித்தி வந்து மதமாற்றம் தான் காரணம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. முழுக்க முழுக்க போய் சார் பணத்துக்காக பேசுகிறாங்க. ஆரம்பத்தில் 1 கோடி கட்டாங்க, அதுக்கப்புறம் அது உண்மை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டப்புறம் அந்த 1 கோடியை யாருமே பேசலை. யார்கிட்ட 1 கோடி கேட்டாங்க? பொதுவாகவே அவங்க 1 கோடி ரூபான்னு கேட்டாங்க. அது அரசாங்கத்துக்கிட்ட கேட்டாங்களா நிர்வாகத்துக்கிட்ட கேட்டாங்களான்னு தெரியலை. ஓகே, அது வந்து அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. அப்புறம் ராஜா சார் வந்து பள்ளிக்கூடத்தை மூடணுன்னார். பணத்தை பற்றி அவரும் பேசலை. பள்ளிக்கூடத்தை 20 மூடணும், அவருக்கு அதை மூடிட்டு போயிடணும். எல்லா சிஸ்டர் சாமியாருங்களையும் அரெஸ்ட் பண்ணணும், அவருக்கு அது ஒரு குறிக்கோள். அதுதான் மற்றபடி அவங்க எதுக்காக போராடுறாங்கன்னா அவங்க பேசாமல் இருந்தாலும் கட்சியில் விட மாட்டேங்கிறாங்க சார், இப்போ தான் பிரச்சனை. அவங்க பேசாமல் இருந்திருப்பாங்க, தூண்டி விட்டவங்க தான் அடைக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்கிற உண்மைத்தன்மை தெரிஞ்சு போச்சுருந்த அன்றைக்கி அந்த கோர்ட்டே வெளியிட்ருக்காங்க அதோடைய வாக்குமூலத்தை. அதில் வந்து வேலை செய்ய சொன்னாங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர மதமாற்றத்தை சொல்லி சொல்லலன்னு அந்த பொண்ணே சொல்லியிருக்கு. இப்போ இந்த எஃப்ஐஆர் முதல்ல அந்த பேரண்ட்ஸ் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட எஃப்ஐஆரில் மதமாற்ற காரணங்கள் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து மதமாற்ற காரணம் அப்படின்னு சொல்லி இன்னொரு கோரிக்கையும் வந்து அதில் சேர்த்துருக்குறாங்க. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? எப்படி அவர் அந்த இப்போ அதுக்காக போராடுறாருன்னு சொன்னீங்களே முத்துவேலா, அவருக்கு தெரியல அப்போ இந்த பொண்ணு இப்படி இருந்திருக்குன்ட்டு. தெரிஞ்சிருந்தாருன்னா அவர் முதல்லே அதை சொல்ல சொல்லியிருப்பார். அவர் சொல்லாமல் இப்படி இது போலீஸ் ரெக்கார்டில் வந்ததுனால அவங்கள அழைச்சி விசாரணை பண்ணதில் இதை இதை சொல்லிட்டாங்க. வேலை ஏதாவது ஒன்று சொல்லணும்ல காரணம், பிரச்சனை வந்து அங்கே இருக்குது. நம்ம இவங்க வீட்டுக்கு போகிறோமேங்கிற ஒரு இதில் தான் அந்த பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு. ஏன்னா பொங்கல் லீவுக்கு போக சொல்லிட்டாங்க, நம்ம போகணுமேங்கிறதுக்கு தான் அதை செய்ய சொன்னது செஞ்சது. ஏன்னா இப்போ 4 வருஷமாக குடிக்காத மருந்தை ஏன் சார் அப்போ குடிக்குது? அந்த மருந்து எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியலங்கிறாங்க, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலங்கிறாங்க. அவனும் குடித்த பொண்ணு போகணுன்னே சொல்லியிருக்கணும், என்ன சொல்ல சொன்னாங்க, மதமாற்ற சொன்னாங்க, மதமாற்றனா எனக்கு ரொம்ப வேலை கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் மருந்தை குடிச்சிட்டேன்ப்பான அப்பாட்ட சொல்லியிருக்கலாம். அம்மா சித்தியை விடுங்க, சித்தி வந்து அவங்கள பொண்ணை கண்டுக்கலங்கிறாங்க, ஊர்லேயே சொல்கிறாங்க அது மாதிரி பண்ணுறாங்கன்னு. அவங்கள விட்டுங்க, இந்த அப்பாட்ட நச்சு சொல்லியிருக்கலாமே, ஏன் அந்த பொண்ணு இங்கேயும் சொல்லலை நான் மருந்தை தான் குடித்தேன்னு, அங்கேயும் சொல்லலை. கடைசி சாவர தருவாயில் இப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்டுட்டு அந்த பொண்ணு போகுது. வருடத்தில் ஒரு 10 முறை 8 முறை லீவு விட்டாலும், விடுமுறை விட்டாலும் வீட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அது 4 திருப்பம் 5 திருப்பம் தான் போகும். ஒரு அங்கன்னா போயிட்டு வந்து இங்கே எல்லா ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கு, அதுங்க வந்து அந்த என்கொயரியில் சொன்னிச்சுக்க. போயிட்டு வந்தோடனே 2 நாளைக்கு எங்கள்கிட்ட பேச மாட்டா, ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பா. அவள் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னது வந்து அந்த சிஸ்டர்கிட்ட தான், குடும்பத்தை பற்றி சகாயம் பெறுகிற சிஸ்டர்கிட்ட தான் சொல்லியிருக்கு. அந்த ஒரு அரவணைப்பில் தான் அந்த அம்மா பக்கத்துலேயே படுக்க வச்சுருந்தாங்க. அதுக்கு அப்படி ஒரு இது இருந்தோம், அதை படுக்க வச்சு அரவணைச்சு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இதே இல்லாமல் சார் 2020 அந்த பொண்ணு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு அந்த சிறு சைல்டு ஹெல்ப்புக்கிட்ட. அது மாதிரி எனக்கு எங்கள் சித்தி இது மாதிரி குடும்பப்படுத்துகிறாங்கன்னு அது அதுவும் இப்போ வெளியில் வந்திருக்கு, அதோடைய ரெக்கார்டெலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப பிரச்சனை எங்கே இருக்குன்னு அங்கே தானே சார் பார்க்கணும்.
இப்போ சிஸ்டர் சகாய மேரியோட இவ்வளவு க்ளோஸாக இருக்கிறவங்க ஏன் தன்னோட மரண வாக்குமூலத்தில் அவங்கள வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? குற்றமாக சொல்லலை, நடந்ததை தான் சொல்லியிருக்கு, அது குற்றமாக்கப்பட்டுக்குது. நேற்று ஏங்கிறதுக்கு சார் யோ அப்படிங்கிறதுக்கு டேங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. டேன்னா அது தப்பாக போயிடும், யோனா கொஞ்சம் மரியாதை கம்மியாக இருக்கும், சார்னா கொஞ்சம் அது மாதிரி. அந்த பொண்ணு சொன்னதில் நடந்ததை சொல்லியிருக்கு, இவங்க அதை பெருசாக்கி இப்போ கழுவறையாக கழுவ சொன்னாங்க, அதுக்கு ஆள் இருக்குது நெருக்கி, அதில் 30-40 கழிவறை இருக்குது, அதை போய் இந்த பொண்ணு ஒரு பொண்ணாக கழுவுது, அதுக்குன்னு தனியாக ஒரு துப்புரவு பணியாளர் நாங்கள் வந்து கூட்டுறதுலேருந்து கழுவுறதெல்லாம் அந்த பையன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இவங்களுக்குன்னு வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்கு இது உள்ளுக்கே ஹாஸ்டல் உள்ளுக்கே 4 டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, அதை தான் அவங்க நைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கூலு சம்மந்தம் காலையில் எழுந்திரிச்சோன்னா அவுட்டரில் இருக்குது. அப்படி தனித்தனியாக ஒன்று ஒன்று நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்றா அந்த ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாக இப்போ விட மாட்டாங்க, என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயாக எல்லாம் ஒரு அமஸ்தானங்கன்னு வந்து பாருங்கள், அதோடைய தெரியும். இந்த இந்த பெண்ணினுடைய அந்த சின்னம்மா அவங்க வந்து மீடியாக்கிட்ட பேசுகிறப்ப ராக்கெல் மேரி சகாய மேரி அப்படின்னு ரெண்டு பேர் அப்படின்றாங்களே. ராக்கெல் மேரிங்கிறது எல்லாத்துக்கும் ஹெட்டு மதர். அவங்க 5 சிஸ்டர் இருக்காங்க, 5 சிஸ்டருக்கு அவங்க வந்து தலைமை, அவங்க ராக்கெல் மேரிங்கிறவங்க. அவங்க இப்போலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எதையுமே, அதாவது எல்லாத்தையும் இவங்க கேட்குறாங்க. அடுத்தது என்ன சிஸ்டர் பேரன்னா, இன்னொரு சிஸ்டர் பேரன்னா, அவங்க எல்லாத்தையும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆரோக்கிய மாரி சகாய மாரின்னு எல்லாத்தையும் தான் சொல்லலாம், இருக்கிறவங்க பேரெல்லாம். அவங்களாம் குற்றவாளி கிடையாது, குற்றவாளின்னு நீங்கள் ஒருத்தர் சொன்னது வாடன் தான், அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க அன்றைக்கே. ஓகே சார், உங்களோட கோரிக்கை என்ன அரசுக்கு இந்த விஷயம்? அரசுக்கு இது எவ்வளோ உண்மை தன்மை தெரியணும், இது போல் சிறுபான்மையை நசுக்கிறவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும், இது மாதிரி இந்த நிர்வாகம் சீர்குலையாமல் பாதுகாக்கணும். அது நல்லபடியாக தான் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தை நாங்கள் குறைய சொல்ல, அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி சிறப்பாக செயல்படுறாங்க, நியாயமாக பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி நாங்களாம் வெளியில் நிற்கிறோம், இல்லைன்னா எங்களை நேரம் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க அந்த கட்சிக்காரவங்களாம். அதான் ஒன்று, அரசாங்கம் சிறப்பாக இருக்குது.